Salatullah, salamullah, al-majid, rasulillah. Salatullah, salamullah, al-majid, habibillah. Tawassalna bi bismillah. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالعذور والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلون إن الله يحب المتوكلين صدق الله العلي العظيم எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி தித்திக்கும் திருவேதத்தை எத்திக்கும் எடுத்தோதிய ஏதல் நபி எங்கள் நபி நமது நபி ஆகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
அன்னாரின் அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றிய அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த புனிதமான மாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று கூட வைத்திருக்கின்றார். அதிலேயும் குறிப்பாக நம் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புமிகு நினைவு நாளான, நினைவு மாதமான இந்த சிறப்பான மாதத்திலே நம்மை ஒன்று கூட வைத்திருக்கின்றார். உலகத்திலே உண்டான மனித வர்க்கங்களிலே பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திற்கு தோன்றியதற்கு பிறகு அவர்களது உம்மத்தாக உள்ள உம்மத்தே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களாக அதற்கு முன் ஒன்றான சமுதாயத்தினர்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கவில்லை. அதிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் கோடானு கோடி நன்றி செலுத்தினாலும் ஈடாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், தில்க ருஸுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத். இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் ரசூல்மார்கள், அதிலே ஏறக்குறைய 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில வார்த்தைகள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். சிலருடைய வாழ்க்கையை சற்று விரிவாகவும் சொல்லி காட்டுகின்றார். அவர்களில் பிரசித்தி பெற்ற நபிமார்கள் நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸஃபியுல்லாஹ், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலீலுல்லாஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபீஹுல்லாஹ், இப்படியெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனி சிறப்புகளை கொடுத்திருக்கின்றார். எப்படி உலகத்திலே உண்டான படைப்பினங்களுடைய ஒட்டுமொத்தமான சிறப்புகளை எல்லாம் மனித வர்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அதுபோன்று நபிமார்களிலே சிறப்பான நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நபி ஆதர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்குரிய சிறப்பு பெயர் என்ன? ஹபீபுல்லாஹ். அவர்களுக்கு உண்டான சிறப்பு பெயர் ஹபீபுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான சிறப்பு பெயர் என்ன? ஹலீலுல்லாஹ். ஹலீல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் ஹபீப் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான பொருளை கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய அன்பர், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் உண்டான வேறுபாடு, ஏராளமான வேறுபாடு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நெருங்கக்கூடிய அத்தகையாத் இருப்பிலே கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருநாமத்தை நாம் சொல்கின்றோம். எத்தனையோ நபிமார்களுடைய பெயர்கள் அங்கு இடம்பெறல. கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் சொல்வது கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் சொல்வது கிடையாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வஆலா ஆலி சையிதுனா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் உச்சக்கட்டமான அந்த நேரத்தில் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ்வுடைய பெயரை நாம் சொல்கின்றோம். வேற யாருடைய பெயரும் சொல்லல.
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வத்தகத அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது நேசராக ஆக்கி வைத்திருக்கின்றார். அவ்வளவு பெரிய சிறப்பு மிக்கவர். அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான வேறுபாடு என்ன? அவர்கள் ஹலீல், இவர்கள் ஹபீப். அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஞாபகத்துக்கள், அந்த ஞாபகத்துக்களிலே நான்கு வகையான ஞாபகத்துக்கள், நான்கு வகையான ஞாபகத்துக்களிலே கல்பு என்று சொல்லக்கூடியது அது உள்ளே உள்ளது, ஜசதி என்று சொல்லக்கூடியது அது வெளியே உள்ளது. இந்த இரண்டுக்கும் உள்ளே உள்ள அதை உற்பத்தியாகக்கூடிய பொருளாதாரம், அதே மாதிரி வியாபாரம், இந்த நான்கு வகையான சிறப்புகள் இருக்கின்றன. நான்கு வகையான சிறப்புகளிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கொள்கை என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்கள் தங்களை, தங்களது உள்ளத்தை, தங்களது உடம்பை, தங்களது தியாகத்தை, தங்களது செல்வாக்கை அனைத்தையுமே அல்லாஹ்வுக்காக ஒப்படைத்து விட்டார். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சோதனைகளை தருவார். தற்போது கூட கிளந்தான் மாநிலத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது துவாட்சி வம்சார்ந்தம். இப்படி உலகளாவிய அளவிற்கு பல பகுதிகளிலே பலவிதமான சோதனை ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. தனி மனிதர்கள், தனி சமுதாயம், ஒரு பகுதி, ஒரு ஊர், ஒரு நாடு என்ற நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிமிடத்தில் எந்த நேரத்தில் அது ஏற்படும் என்று சொல்ல முடியாது. சோதனை அப்படி ஏற்படக்கூடிய அந்த சோதனைக்குண்டான மருந்து என்ன, சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்காக நாம் இருக்கின்றோம், அல்லாஹ் மீது நாம் செல்லவர்களாக இருக்கின்றோம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் மாற்றி விடுகின்றார். அதற்கு பகரமாக அல்லாஹ் வேறு ஒன்றை தந்து விடுகின்றார். முழுக்க முழுக்க எல்லாமே அல்லாஹ் தான் என்ற நிலையிலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சல்லம கல்பஹு இலல்லாஹ், தங்களது உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கமே ஒப்படைத்து விட்டார். அவர்களுக்கு தனியா எதுவுமே கிடையாது, அவர்களுக்குரிய எதுவுமே கிடையாது, எல்லாமே அல்லாஹ் பக்கம் ஒப்படைத்து விட்டார். அவர்களுடைய எல்லா ஆசா வாசல் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு, கல்வியை அல்லாஹ்வுக்கு ஒப்படைத்து விட்டார்கள். தங்களது உடம்பை, இந்த சரீரத்தை நெருப்புக்காக ஒப்படைத்து விட்டார். நெருப்பிலே போடக்கூடிய நேரத்தில் அவர்கள் யாரும் கூணி வருத்தம் சலாமன் அலா இப்ராஹிம் இதெல்லாம் சொல்லி காட்டுகிறானே, தங்களது உடம்பை பற்றி கவலைப்படலை, உடம்பை நெருப்புக்காக விட தயாராக இருந்தார். தங்களது செல்வாக்கை, பொருளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்தார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எண்ண முடியாத கோடிக்கணக்கான மனிதர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். சக்தி வாய்ந்தவர்கள், அறிவாளிகள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இப்படி பலதரப்பட்ட நிலைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அவருடைய தியாக உணர்வு தான் அது. அவர்களது ஞாபகத்துக்களிலே அவர்கள் தனிமையாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அனுபவித்தது கிடையாது. சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் தனிமையாக உட்கார்ந்து சாப்பிட்டது கிடையாது. கூட்டால் இல்லாமல், விருந்தால் இல்லாமல் உண்டது கிடையாது. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லிவிட்டால் உடனே அனைத்தையுமே கொடுக்க தயாராக இருந்தார். ஒரு முறை அவர்கள் ஒரு மிகப்பெரிய மலை உச்சியில் நின்று பார்க்கிறார்கள்.
பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஆடு மாடு ஒட்டகைகள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளெல்லாம் பார்க்கிறார். அவள் பார்க்கக்கூடிய அந்த பார்வையை தவறான நிலையில் பலாயக்கத்தமாக புரிந்து கொண்டு அவளுடைய பார்வையில ஏதோ அவர்களுக்கு பெருமை இருப்பது மாதிரி தெரிகிறது. இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்களே. அவர்களது வெளித்தோற்றத்தை பார்த்து அந்த வளாயக்கத்தமார்கள் நல்ல இடத்துல கேட்டுகிறார், நாங்கள் அவரிடத்திலே போய் பரிசோதனை செய்யலாமா? செய்யுங்கள் உத்தரவிடுகின்றார். அவர் வருகிறார், வளாயக்கத்தமார் மனித ரூபத்திலே வருகிறார். கேட்கின்றார், இவைகள் எல்லாம் யாருக்குரியது என்று கேட்கிறார். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்குரியது, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. தற்போது எனது பொறுப்பிலே அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கின்றார் என்று ஒப்படைச்சுக்கிறார். நான் உனக்கு உண்டான பணிவிட செய்யக்கூடிய ஒரு பணியார், எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதுதான் என்று சொன்னார். உடனே ஆச்சரியமடைந்த நிலையிலே மலாயக்கத்தமார்கள் எல்லாம் சொன்னார், சொன்னார் சொன்னார் இந்த வார்த்தையை மீண்டும் சொல்லிவிட்டார், முழுவதும் உங்களுக்கு தான் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வை போலக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு அவ்வளவு பெருமிதம் அடைந்தார். எனவே எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருந்தார்கள். அவருடைய உணர்வு, எண்ணம், சிந்தனை எல்லாமே அல்லாஹ்வுக்காக. அவருடைய உள்ளத்தை எங்கே வைத்திருந்தார்கள்? அல்லாஹ்வுக்குன்னு வைத்திருந்தார். நம்ம என்ன செய்யணும் கேட்டா வந்து அந்த நேரத்துல மட்டும் கொஞ்ச நேரம் அந்த பயிற்சி பெறுவதற்காக வேண்டி இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர அஸ்ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமம் வமா அனா மினல் முஷ்ரிகீன். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான். எனது முகத்தை இப்பொழுது அங்கும் இங்கும் திருப்பாத நிலையிலே அகிலத்தை எல்லாம் படைத்து ரட்சிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நான் இப்பொழுது திருப்புகின்றேன் என்பதால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம். எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். அவனை மீறி எங்கும் செல்ல முடியாது, எங்கும் நாம் போக முடியாது. எனவே முழுக்க முழுக்க அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் அதுல கொஞ்சம் சதவீதம் என்ன செய்து விட்டார்கள், அதுல விலையினமாகி விட்டார். ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க எல்லாமே அல்லாஹ் பக்கமே ஒப்படைத்து விட்டார். தங்களது உள்ளத்தை தங்களையே அர்ப்பணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இனிமேதான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அவர்களை கலீலாக ஆக்கி வைத்தார். அவர்களது பிரியம் எங்க இருக்கிறது? அல்லாஹ் எதை பிரியப்படுகிறானோ அதுதான். இவர்கள் மீது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எதை பிரியப்படுகிறானோ அதுதான் இவர்களுக்கு. காரணம், அவன் அல்லாஹ் நமக்கு எஜமான், அவனது அடிமை தான். அடிமையா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த எஜமானுக்கு முன்னால் எதுவுமே என்ன செய்யக்கூடாது? உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடாது. அவனுக்குத்தான் அடிபணிந்து இருக்க வேண்டும். யாருக்கு? அல்லாஹ். எனவேதான் அவர்கள் எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காகவே இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஹபீபாக ஆக்கி வைத்தார். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ஹபீபாக ஆக்கி வைத்தார். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் விருப்பத்திற்கு, யாருடைய விருப்பத்துக்கு? பெருமானா சல்லல்லாஹு விருப்பத்துக்கு அல்லாஹ் இருந்தார். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு யார் இருந்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். பெருமானா சல்லல்லாஹு என்ன விரும்புகிறார்களோ, பிரியப்படுகிறாரோ அதுக்கு தொடர்பு அல்லாஹ் இருந்தார். குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டும், قَدْ نَرَى تَقَلُّبَ وَجْهِكَ فِي السَّمَاءِ فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً تَرْضَاهَا فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார். அவர்கள் பிரியப்பட்டார்கள். அல்லாஹ் எப்படி பிரியப்படுகிறான் அப்படி நினைக்கல, இவர்கள் விரும்பினார்கள்.
இவர்கள் விருப்பத்துக்கு தோணுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபாவை கிப்லாவாக ஆக்கி தந்தார். கதனரா நாம் கவனித்துக் கொண்டே இருந்தோம், அல்லாஹ் சொல்லலாம் நாம் பார்த்துக்கிட்டோம் இருந்தோம், நாம் பார்த்து கொண்டோ இருந்தோம். கதனரா தகல்லுப வஜீக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய முகம் வானத்தை முன்னோக்கி நிலையில் இருப்பதை நாம் பார்த்தோம். கதனரா தகல்லுப வஜீக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹ, நீங்கள் விரும்பியபடி. இப்ப அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லை, நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய முகத்தை நீங்கள் மஸ்ஜித் ஹரம் பக்கம் திருப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார். நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்களது தனிப்பெரும் சிறப்பு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே தொடர்பு இருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிகழ்வை போன்றே பெருமானாருக்கும் ஏற்பட்டது. ஆனால் அதுல ஒரே மாதிரி வித்தியாசம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டில் இருக்கிறார்கள். எகிப்து நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஃபிரவுன், அந்த ஃபிரவுன் மூசா நபிக்கும் மூசா நபியுடைய கூட்டத்தார்களுக்கும் பல வகையில தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த எகிப்து நாட்டிலே இரண்டு சாரார், ஒன்று அந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள், அந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள், இன்னொரு சாரார்கள் வேற நாட்டிலிருந்து அந்த குடி புகுந்தவர்கள். அங்கேயே உள்ள அந்த மக்கள்கள் கிபித்தியர்கள் என்று சொல்லப்படும், அந்த நாட்டுக்கே உரியவர்கள் கிபித்தியர்கள். இது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும், அப்படியே அப்படியே ஒவ்வொரு நாட்டில் ஒரு நாட்டுக்கு பார்த்தோம்னா அப்படியே குடி பெயர்ந்து தான் ஒவ்வொரு நாட்டுடைய மக்கள் எல்லாம் அங்கு சென்றிருப்பார்கள். அந்த காலத்துடைய நீர் வளம் மற்ற வசதிகளுக்காக அப்படியே போயிட்டே இருப்பார். அந்த நிலையில் தான் கிபித்தியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த நாட்டுக்குரியவர்களாக இருந்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் வேற நாட்டிலிருந்து வந்து அந்த குடி அமர்ந்தார்கள். எனவே அவர்களை அடிமைகளாக பயங்கரமான முறையில் அவர்களுக்கு தொல்லைகளும் சிரமங்களும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார். அந்த நிலையிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களது வம்சத்திலே நபியாக பிறக்கின்றார். சரித்திரம் நமக்கு தெரியும், அந்த நேரத்திலே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு திருவிழாவுக்காகவே அங்கு உள்ள கிபித்தியரிடமிருந்து இரவலாக நகைகளை வாங்கினார். நகைகளை வாங்கி அணிந்து கொண்டார். இப்ப நம்ம பகுதியில் நடக்கிற மாதிரி சில விசேஷமான தினங்களுக்கு பக்கத்துல ஏதாவது நகைகளை வாங்கி போட்டுட்டு போறது மாதிரி முந்தினா கேட்டா வந்து கடத்தல வந்து நாகக்கடையில பார்த்தோம்டா, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முந்தி நாகக்கடையில பார்த்தோம்டா வந்து இப்ப நாங்கள அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கு போய் நகைக்கடையில போது அவர் நகை எடுப்பார், இப்ப காட்டிட்டு வர முடியும். திங்கெல்லாம் வந்து கொடுத்துருவார், சனி ஞாயிறு ஏதாவது கரையாட்டில போட்டு போயிருக்கு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துல போட்டு போயிட்டு திங்கிழமை வேற அப்ப பாத்துக்கணும் சொல்லி கொடுத்துருவாரு. அது வந்து ஆரம்பத்துல இதே மாதிரி நகைகளை இரவலா வாங்கி போடுறது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அதே மாதிரி போட்டிருந்தார். அந்த நேரத்துல பார்த்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா திடுதிப்புண்டு உத்தரவு பிறப்பித்து விட்டார், நீங்களும் உங்களது கூட்டத்தார்களும் பனி இஸ்ரவேலர்களும் இரவோடு இரவாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்றார். அவர்களும் மக்கள் எல்லாம் ஏறக்குறைய 600,000 அதிகமான வணிகர்கள் எல்லாம் கிளம்புறார். கிளம்புறதை பார்த்துட்டு பின்னாடி ஃபிரவுனும் ஃபிரவுனை சார்ந்தவங்க என்ன செய்கிறார்கள், பின்தொடர்ந்து வருகிறார். வரக்கூடிய நேரத்துல நைல் நதி வந்துச்சு, வந்த உடனே கேட்டுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள் என்ன செய்ய. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார் இன்ன மலை ரப்பி என்பதாக சொன்னார். இன்ன மலை ரப்பி, என்னுடனே எனக்கு ரப்பு இருக்கிறான் என்றார். என்னுடனே எனக்கு ரப்பு இருக்கிறான் என்றார். அந்த வார்த்தை நம்ம எப்போ சொல்லக்கூடாது, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த துயரத்தை விட்டு மாற்றி விடுகிறான். நமக்கு முடிவு மட்டும் போகக்கூடாது, எந்த நேரமா இருந்தால் அல்லாஹ் தான் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பார். அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், அந்த பயங்கரமான கட்டம்
பின்னாடி பார்த்தா யார் வர்றது? பிராவும் பிராவனை சாந்தன் வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தப்பிக்க வேண்டும். முன்னாடி வந்து நைல் நதி. அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை சொன்ன உடனே அந்த நைல் நதி எப்படி ஆயிடுச்சு? 12 பிரிவா பிரிஞ்சிருச்சு. 12 பிரிவா பிரிந்து 12 கூட தலைமையில செய்தார்கள். அதுல இருந்து சென்றார். அக்கறையை கடக்கக்கூடிய நேரத்துல கடைசி நபர் கடந்து விட்டார்கள். பிராவும் பிராவனை சார்ந்தவர்கள் இல்ல. கடைசி நபர் உள்ளே நுழைந்த உடனே கடல் மூடிச்சு. கடல் எழுந்திருச்சு, மூடிச்சு. அவங்க எல்லாம் என்ன செய்தார்கள்? கடைசி நேரத்தில் அவங்க என்ன செய்தார்கள்? பிராவும் சொன்னான், பிராவும் சொன்னான், அந்த மூசா எந்த அப்ப சொல்லுகிறாரோ அந்த அப்ப நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அதிகமா அந்த பயன் அளிக்கல. அப்ப குரான் சொல்லிக்காட்டு இதே மாதிரி சம்பவம் அங்க ரசூலுல்லாஹ் நடக்குது. கொஞ்சம் வித்தியாசமான, ஆனால் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் சென்றார்கள். யார்? அந்த மனிதர்கள் அந்த ஊரை விட்டு சென்றார்கள். மீண்டும் எகிப்து நாட்டுக்கு செல்லல. திருப்பி அந்த நாட்டை பிடிக்கல. எகிப்து நாட்டுக்கு போய் என்ன செய்யல? பிடிக்கல. அவர்கள் இங்கேயே சுத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முன்னறிவிப்பு செய்து விட்டார். நீங்களும் சித்தீக்குல் அக்பர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நேரம் நீங்கள் மதினாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், தயாராக இருங்க என்று அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டான். முன்கூட்டியே சொல்லிட்டான் இவர்களுக்கு. திருதுப்பு சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டான். ஆனா செல்லக்கூடிய ஆளுக்கு யாரு? 2 பேர். அதில் அங்கு செல்லக்கூடிய ஆளுக்கு 600,000 பேர். இந்த 2 பேரும் போகக்கூடிய நேரத்துல வந்து இங்க தாகம் நதுவா என்று சொல்லக்கூடிய இடத்துல மக்காவில் காவிரிகள் எல்லாம் ஒன்று கூடி முடிவு செய்கிறார்கள். பெருமானாருடைய தலையை எடுத்துக்கொண்டு அது ஒரு கூட்டத்தாரில் ஒரு கபிலாக்கள் செய்தால் அந்த ஹாஷிமிகள் குறைஷிகள் என்ன செய்வார்? நம்ம சும்மா விடமாட்டார்கள் என்று சொல்லி எல்லா கூட்டத்தார்கள் எல்லா கபிலாக்கள் ஆளுக்கு ஒருத்தரவா நின்று ரசனை வீட்டை சுத்தி நிக்கணும்னு சொல்லிட்டு இரவு முழுக்க நிக்கிறார். ரசூல்லா அந்த வெளியாக வந்தது பிறகு எல்லோரும் சேர்ந்து அவர் தாக்குதமான. ஆனா உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வின் மீது இந்த ஒரு அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயர் இருந்தது. ரசூலுல்லாஹ்வை எல்லாமே ஒப்படைத்து வைப்பார். எல்லாம் வியாபாரி, மக்காவாசிகள் கூட வியாபாரி, எல்லாமே ரசூலுல்லாஹ்வை கொடுத்து வச்சிருப்பார். அது கொடுத்து ரசூலுல்லாஹ் கொடுத்து வச்சது, ரசூலுல்லாஹ் வாங்கல. ஆனால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மக்கள் எல்லாம் வாங்கினாங்க, இரவலாம் வாங்கினாங்க. திருவிழாவுக்காக வாங்கினது நகையே ரசூலுல்லாஹ் வாங்கல, கொடுக்கப்பட்டது. அந்த அமானதமான பொருள்களை என்ன செய்தார்கள்? அலிதலையல்லாஹு தாராணத்துல வந்து யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும் சொல்லிட்டு எல்லாமே விவரத்தை கொடுத்து ஒப்படைச்சிட்டு ரசூலுல்லாஹ் ரெடியாக. ஆனால் இந்த பனி இஸ்ரவர்கள் யாருக்கும் ஒப்படைக்கல, கொடுக்கல. அப்படியே நகையை கொண்டே வந்துட்டார், கொடுக்காம நகையை கொண்டே வந்துட்டார். கொண்டு விட்டு வந்தனால என்ன ஏற்பட்டது? மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது. சாமினி என்று சொல்லக்கூடியவன் அந்த நகையை பூரா வாங்கி அதை உருக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூது கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செல்லக்கூடிய அந்த குதிரையில வரக்கூடிய அந்த மண்ணை எடுத்து அதை போட்டா அது கத்த ஆரம்பிச்சு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களை பூரா சொல்லிட்டான், இந்த இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாரு? சுருசினா மலைக்கு போயிருக்கார் ரப்ப தேடி. இந்த இருக்கிற ரப்பு, இதா ரப்பு, இதை வணங்குங்கண்டி, காலமாட்டம் வணங்குங்கண்டி. மூசா அலைஹிஸ்ஸலாம் துருசலாம் மலைக்கு போய் வாங்கிக்கிறதுக்குள்ள வந்து இந்த ஆளுக்கு பூரா எல்லாம் அப்படியாச்சு. காலை மாட்டை வணங்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு என்ன செய்தான்? வசனத்தை இறக்கி எல்லாருமே தற்கொலை பண்ண வச்சுட்டான். யார் அந்த தவறு செய்தாரோ என்ன சுயமா வந்து உயிரை வந்து எடுத்துக்கு. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வந்தார் நான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளுக்கு உண்டான அந்த பொருள்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? அடிநிலையாற்ற ஒப்படைச்சிட்டு வந்தார். 2 பேரும் வெளியாகி வந்தார். வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு உண்டான அந்த மிகப்பெரிய ஒரு யாருமே அப்பேற்பட்ட நிலையில் அடைய பெருமானாருடைய அந்த முகம் இருக்கிறதே அவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த ஷம்சும் அந்த பதுரும் அந்த நூறும் ஃபௌக நூர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 அவர் பிரகாசம் அளிக்கக்கூடிய உலகத்தில் உண்டான எல்லா ஜோதிகளை காட்டிலும் எல்லா விளக்குகளை காட்டிலும் எல்லா வெளிச்சத்தை காட்டிலும் பெருமானார்
அல்லாஹ்வுடைய அந்த வெளிச்சத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய சூரியனையும் காட்டிலும் சந்திரனையும் காட்டிலும் பெருமானாருடைய அந்த ஒளி அவ்வளவு சிறப்பானது. எனவேதான் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பராத்துடைய நாள் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காணல, பதினாவது ராத்திரில படுத்திருந்தா எங்க போனான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அன்றைக்கு பார்த்து என்னது பௌர்ணமி, பௌர்ணமிக்குன்னா வந்து சரியான விழா, பதினாலாம் பக்கத்து நில. அந்த அன்னைக்கு வந்து என்ன சில ரசூலுல்லாஹ் தேடி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதிலா தானு இப்படி எல்லாம் சகாபாக்கெல்லாம் தேடி போறாரு. தேடி போகிற நேரத்தில் வந்து ஆயிஷா சித்தீகா சொல்லி காட்டுறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை நான் பார்த்துட்டேன், அவர்கள் தரையிலிருந்து வானம் வரைக்கும் உண்டான ஒரு பேரொளி இருக்கிறது, அங்கதான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த பௌர்ணமியுடைய ஒளியை காட்டிலே மிச்சக்கூடிய அளவுக்கு உண்டான பேரொளி ஜன்னத்தில் பற்றி இருக்குது. இப்ப பார்த்தா அங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறார், வானத்துக்கு போய் பற்றி அந்த ஒளி இருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து இருட்டு நேரத்தில் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அழைச்சு இருட்டுல ஏதாவது ஒன்றுதான் எடுக்க எடுக்க சொல்லு எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ் கூடுவாங்க. அந்த அளவுக்கு பேர் யாரு பெருமானார் ரசூலுல்லாஹ். அவர்களும் அவுபக்க சித்தீக் ரலியல்லாஹு தஆலா நினைச்சார்கள், மக்காவுக்கு போறார், மக்காவில இருந்து வெளியாகி போறார். வீட்டை விட்டும் அந்த காபா இன்றைக்கு மாதிரி கிடையாது, வீட்டை விட்டும் காபாவுக்கு செல்லப்பட்டு பறந்த இடமாயிருந்துச்சு. அந்த பேர்வழி அப்படியே என்ன செய்யறது போயிட்டு சுத்தி அந்த காக்கள்லாம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் காக்கள்லாம் ரசூலுல்லாஹ் போனது யாரும் தெரியல, ரசூலுல்லாஹ் போனது யாருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. காபத்துல்லாஹ் பார்க்கறாங்க, அதுக்கு அந்த பக்கத்துல வந்து அவுபக்கர்ல வீடு இருக்குது, அங்க போய் தட்டி பிடிக்கிட்டு போறாங்க. அவுபக்கர் சித்தியங்கிறது எல்லாத்துல ரெடியா இருக்கா, ரெண்டு பேரும் போறாங்க. அங்கிருந்து போய் சௌரியன் கோயில போய் என்ன செய்யறாங்க அங்க தங்கி இருக்கிறாங்க. அங்க தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து உடனே என்ன செய்யப்பட்டது அங்க அவருக்கு சிரமமே ஏற்படல. உடனே அந்த குகையை வாசல் அப்படியே சிறந்தி வளைக்கணியது, அதுக்கு மேல வந்து புறா கூடு கட்டி முட்டை விட்டுச்சு. எதில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க இது பழமனான தெற்கில உள்ள வளர்ந்துடக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. அல்லாஹுக்கு சுபானத்தால் அவங்க பேரொழிய வந்து சில பேர் பார்த்துட்டாங்க, அதனாலதான் பின்தொடர்ந்து வந்து என்ன செஞ்சா பார்க்க வந்தா வந்து அந்த குகைக்கு அதுதான் கீழே நிற்கிறாங்க. அவுபக்க சித்தீக்கிறது அல்லாஹால மனசிலா வந்து அல்லாஹுடைய தூதருக்கு நாம் பாதுகாப்பா வந்திருக்கிறோம், ஏதாவது நாளைக்கு நாளைக்கு நான் அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவேன் இந்த நிலையில தான் என்ன செய்தார்கள். அவர்களது உயிருக்கு பயப்படல, அவர்களது உயிருக்கு என்ன செய்யல பயப்படல. என்று பார்த்தா உலகத்துல களிமா சொன்ன அத்தனை பேர்களும் பெருமானார் சொல்லுவாங்க சில செய்து ஏதாவது ஒரு தவறு சொல்லிவிட்டு அப்படியே பொறிப்படைந்து விடும். உலகளாவிய அவர்களுக்கு எல்லா முஸ்லிம்கள் யாரா இருந்தாலும் கருப்பரா இருந்தாலும் வெள்ளையரா இருந்தாலும் என்ன மொழி பேசக்கூடிய அந்த. எனவே அந்த அளவுக்கு பெருமானார் சொல்லுவாங்க செல்லம் அவர்கள் மீது பிரியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவேதான் நாளை மறுமையிலே பெருமானார் செல்லதாஸ் அவர்களுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. யௌம யதுஉ ஆதமு வ அன்பியா நஃப்ஸி 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 நஃப்ஸியா யௌம யதுஉ خَيْرُ خَلْقِ اللَّهِ يَا அவர்கள் மீது முதல் கட்டமாக முதல் நபர் யார் செய்யுதுனா அபூபக்கர் சித்தீக்.